ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஏபிஒயில் சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம், சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, பட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட பிகினர்ஸ்க்கு வந்து யாருக்கும் வந்து புரியல. அது ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு, அதனால் ஒரு சின்ன ஒரு அப்டேட். இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. இதில் வந்து நமக்கு வந்து ஆஃப் பண்ணும்போது ஒரு நமக்கு வந்து ஒரு சவுண்டு லைட்டாக நமக்கு என்ன தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டாலுமே கூட நமக்கு ஒரு சவுண்டு லைட்டாக வரா மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் வந்து அவங்க ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும்போது கூட இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ஒரு சவுண்டு ஒன்று வந்து வரும், அதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து நம்ம ஏபிஒயில் வந்து புதுசாக நம்ம இந்த போர்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏபிஒயில் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இதில் மொத்தமே வந்து பார்த்திங்கனாக்கா 4 கனெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த போர்டுக்கான ரிவ்யூ வந்து போட்டாச்சு. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல் இருக்கும். ஃபேஸ் இன் இன்புட் இருக்கும், ஃபேஸ் இன் அவுட்புட் வந்து இருக்கும். அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேஸ் இன் நியூட்ரலுக்கான ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஏசி பவர் மெயின் கார்டிலேருந்து வரக்கூடிய கனெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் இங்கேயும் நியூட்ரல் இங்கேயும் நீங்கள் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு 2 வந்து கொண்டு போய் அதே நியூட்ரல் ஃபேஸை 2 சால்டர் பண்ணி நம்ம சுவிட்சுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இப்படி கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு சாஃப்டாக நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டார்ட் ஆகிறதும் சரி, நம்ம ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டப்புன்ற சவுண்டை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத இந்த நல்லா பார்த்துங்க, ஒரு எல்லோ ஒரு பிளாக்கு. இந்த எல்லோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபேஸு கொடுத்துருக்குறேன், அதே சமயத்தில் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்குறேன். என்கிட்ட ஒயரோட ஷார்ட்டேஜ் இருக்கனால நான் ஒயர் இந்த இடத்துல எல்லோ வந்து நான் நியூட்ரல் கொடுத்துருக்குறேன், க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுத்துருக்குறேன். நான் ஆக்சுவலாக இதோட க்ளோஸ் லுக் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனல்லையே ஏபிஒயோட சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து போர்டு வந்து நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த அவுட்டு வந்து எங்கே போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். அங்கேருந்து நான் சொன்னேன் மெயின் பவர் கார்டிலேருந்து ஒரு எல்லோ, மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல், இது வந்து ஃபேஸு. இங்கே நீங்கள் டெஸ்டரை வச்சு செக் பண்ணாலுமே வந்து இங்கே பவர் வர்றது வந்து நமக்கு தெரியும், இது வந்து நமக்கு நியூட்ரலாக இருக்கும். அதே சமயத்தில் சுவிட்சுக்கான லைன் வந்து இந்த ப்ளூ அண்ட் கிரே வந்து போகுது. ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஃபேஸு, கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலு. இதோட நியூட்ரலை தான் நான் அந்த ஏபிஒய் சாஃப்ட் ஸ்டார்டரில் வந்து அவுட்டில் வரக்கூடிய நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி அவுட்டு வரக்கூடிய ப்ளூவில் வந்து நான் வந்து க்ரீனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட ஒயர் வந்து ப்ளூ இல்லாதனால இந்த ப்ளூவை வந்து க்ரீனோட வந்து மேட்ச் பண்ணி அங்கே போட்டிருக்கிறேன் நான். இப்படி போடும் பட்சத்தில் நமக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்ச் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கோம், பட் இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம இன்னும் ஆன் பண்ணல. இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போதே வந்து அங்கே ரிலேக்கான லைட் வந்து நமக்கு எரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு பிங்க் கலரில் ஒரு லைட்டு வந்து உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியும், இதுலேருந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன் பிங்க் கலர் லைட்டு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு சாங் போட்டு ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம், வருதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவ் போட்டிருக்கோம், நம்ம சாங் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வேவ் ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். வேவ் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கும்போது எந்த வர லாஸஸும் இல்லாமல் நமக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆகும்.
இப்போ நம்ம பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணியாச்சு. இயர்ஃபோன்ஸை மாட்டிக்கங்க. நம்ம இதை ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம இந்த ரிமோட்டையும் நம்ம வந்து ஸ்டாண்ட்பை மோடுக்கு கொண்டு வந்துடலாம். நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டாண்ட்பையில் கொண்டு வந்தாச்சு, ஆஃபும் பண்ணியாச்சு. சிஸ்டம் வந்து ஆனில் தான் இருக்குது, ஃபுல்லாகவே பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்டு பாருங்கள் சவுண்டு வருதான்ட்டு. சவுண்டு வந்து எதுவுமே நமக்கு வந்திருக்காது. இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.